ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்னைக்கு ஆட்டோட சுத்து கொழுப்பு ஃப்ரை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சின்ன சின்னதாக சாப் பண்ண பூண்டு வந்துட்டு ஒரு அஞ்சாறு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு, தோல் உரித்ததை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்டியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா வாஷ் பண்ண ஆட்டோட சுத்து கொழுப்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஆட்டோட சுத்து கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கொழுப்பு வந்துட்டு ஆட்டோட குடல்லருந்து தான் வந்துட்டு கிடைக்கும். ஷாப்பில் வந்துட்டு கேட்கும்போது எனக்கு குடலில் இருக்க சுத்து கொழுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த கொழுப்பு தான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுத்து கொழுப்பு வந்துட்டு பெரியம்மை இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்துட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த அந்த சுத்து கொழுப்பை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கம்மியாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்த கொழுப்புலையே வந்துட்டு ஆயில் இருக்கும். இதை வந்துட்டு இதோட லைட்டாக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஹாஃப் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். அதை வந்துட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேவி வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அல்சரை க்யூர் பண்ணும், வயிற்றில் இருக்க புண்ணு வந்துட்டு சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட சுத்து கொழுப்பு ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.